அட 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 இது வெள்ளவா மேட்ச்சு, இது வெள்ளவா மேட்ச்சு. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட ரெண்டாவது T20 மேட்ச். இதை வின் பண்ணிட்டாங்கன்னா சீரியஸ் டிசைடர் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே டல்லாக போச்சு. லோ ஸ்கோரிங் மேட்ச்சு, லோ ஸ்கோரிங் அடிக்கிறதுக்கே திணறாங்கப்பா இந்தியா, என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து டாஸ் வின் பண்ணுறவங்க தான் மேட்ச் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைய மேட்ச் எப்படி இருக்க போது அப்படின்னா அவளாக காத்துட்டு இருந்த எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மேட்சுங்க. 450 ரன்கள் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், ஸோ ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸான மேட்ச், இன்னைய மேட்ச் ஒரு மிகப்பெரிய த்ரில்லர். இன்றைக்கி இந்த ஒரு T20 இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 மேட்ச் இன் திஸ் இயர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளே வந்து இந்தியன் பேட்ஸ்மென்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பவுலிங்கில் சொதப்பல்கள் இருக்குதான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கோட ஹைலைட்ஸ் மற்றும் பிரிவு தான் பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு ரசங்க கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம், மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டாஸை வின் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா தான், பவுலிங் சூஸ் பண்ணுறப்பா அப்பா டாஸை வின் பண்ணது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து இந்தியா தான் பேட்டிங். ஓஹோ இந்தியா என்னப்பா பண்ண போகிறாங்க, பேட்டிங் பண்ணி இந்தியா அவ்வளோவா வின் பண்ணலையே லாஸ்ட் ஹவர்ஸில் மேட்ச்களில், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது கேஎல் ராவல் மற்றும் ரோஹித் சர்மா. ஸோ கேஎல் ராவலை எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தோம், ரொம்பவுமே வெஸ்ட்டான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி என்னோடய ஒரு வருத்தனத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2018 ஒரு அக்ரஸிவான ஒரு கேஎல் ராவல் இறங்கினா ஒரு 20 பாலில் 50 அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கேஎல் ராவல் பயங்கர ஒரு அக்ரஸிவ்னஸை காட்டினாருங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 அடித்தார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 49வது ரனில் இருக்கும்போது சிங்கிள் அடித்து 50 அடிக்காமல் 6 அடித்து 50 அடிப்பார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்து இருந்திருக்கு, அடித்து நொறுக்கிறேன் என்னோடய வெறுத்தனத்தை ஃபுல்லாக காட்டுறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் என்னை கேஎல் ராவல் ப்ளே பண்ணார். ஸோ நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு கேஎல் ராவல். கேஎல் ராவல் இந்தளவுக்கு ஒரு கம்பேக் வந்து அடுத்த மேட்ச்லேயே கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சைடாக இருக்குது. நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு கேஎல் ராவல். ஒரு 55 பாலில் 50 அடித்ததுக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 24 பாலில் 50 அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக தில்லான பேட்டிங். அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா கேஎல் ராவலுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து டீசெண்டாக ப்ளே பண்ணார். ஒரு 6-7 பவுண்டரிஸ் அடித்து 43 ரன்கள், ஒரு டீசெண்டான ப்ளே தான். அக்ரெசிவாக அவரால் இன்றைக்கி ப்ளே பண்ண முடியலை. அதனை தொடர்ந்து வழக்கம் போல் ரெண்டு பிளேயர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு வராங்க, விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவ். என்ன பிளேங்க, ரெண்டு பேருமே சான்ஸே இல்லை. ஸ்டார்டிங்கில் சூரியகுமார் யாதவ் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். விராட் கோலி தட்டி கொடுத்துட்டே இருப்பார், தம்பி அடிப்பா அடிப்பா, நீ அடி, நீ சுற்றி சுற்றி அடிப்பா, நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி கொஞ்சம் வெயிட் பண்ணார். சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ராடனரியாக அடித்தாருங்க, சான்ஸே இல்லை. மனுஷன் இந்தியன் டீமுக்கு எப்பயோ வந்திருக்கணும் சாமி, நீ உள்ள இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக் ப்ளே பண்ணார். சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்லாம் திணறுனாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல சூரியகுமார் யாதவை. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டிங் கொடுத்துருந்தார். சிக்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பறந்துகிட்டே இருந்துச்சு. அவர் அடித்த சிக்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வித்தியாச வித்தியாசமாக மனுஷன் அடிக்கிறாரு. இந்த பால் எப்படி அங்கே அடித்த அப்படின்னு சொல்லி பலருமே குழப்பத்தில் இருப்பாங்க. முக்கியமாக பேக்கிலலாம் சிக்ஸ் அடித்தார், அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நாக்குங்க. நிச்சயமாக சூரியகுமார் யாதவ் இதே ஒரு நாக் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணார் அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் கப் சும்மா தட்டி தூக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே பயங்கர ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதை தொடர்ந்து தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் விக்கெட் இழப்பார். பட் இருந்தாலுமே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகும்போது சூரியகுமார் யாதவ் போனதுக்கப்புறம் விராட் கோலி ஒரு கிக் ஷாட் ஒன்று பண்ணுவார். அவர் சூப்பரான ஒரு நாக் ப்ளே பண்ணி ஒரு சிக்ஸ் மேசிவான சிக்ஸ் ஒன்று அடிப்பார். பார்க்க செமையாக இருந்துச்சு. கிடைக்கிற சான்சஸில் பவுண்டரிஸ், 7 பவுண்டரிஸ், 28 பாலுக்கு 49 ரன்கள், கிட்டத்தட்ட 175 ஸ்ட்ரைக் ரேட்டில் விராட் கோலியுமே ஒரு செமையான ஒரு நாக் ப்ளே பண்ணார். ஓகே இன்றைக்கி விராட் கோலியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3வது ஆளாக 50 போட்டுருவாரு, செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா கடைசி ஓவருக்கு ஒரு பால் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ரொம்ப நேரமாக பாவம் ரிஷப் பண்ட் காத்துக்கிட்டே இருந்தார் விராட் கோலி மற்றும் சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ணும்போது. ரிஷப் பண்ட் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். பட் கடைசி ஓவர்னு வந்துட்டால் அது தினேஷ் கார்த்திக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திக்கை உள்ளே அனுப்புவாங்க. தினேஷ் கார்த்திக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர் இந்த வேர்ல்ட் கரண்ட்டில் அப்படின்னு சொன்னால் அது நான் தாயா அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு நிரூபிக்கிற வகையில் ஒரு சூப்பரான சிக்ஸஸ் பவுண்டரிஸ். முக்கியமாக எந்த ஒரு பவுலருக்கு எதிராக ஆர்டர் அடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கட்டாயம் பார்த்தே ஆகணும். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் ரபாடா, ரபாடாக்கு எதிராக ரெண்டு மேசிவான சிக்ஸ், ஒரு பவுண்டரி அடித்து 17 ரன்கள் ஒரு ஓவரில் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் லாஸ்ட் ஓவரில். என்ன மனுஷங்க, யாருக்கு எதிராகவும் சரி வந்த மொத பால்லேருந்து அடித்து நொறுக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திக் ஃபுல் வைடர் யாக்கர் போட்டாலுமே அதை அப்படியே சிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சூப்பரான ஒரு நாக் ப்ளே பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து அந்த லாஸ்ட் ஓவரில் ஒரு சில எமோஷன் நடந்துச்சு, விராட் கோலிக்கு ஒரு சிங்கிள் தட்டி விட்டு
அவரை 50 அடிக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரோட எமோஷன்ஸுமே வந்து இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே தினேஷ் கார்த்திக் அடித்த அந்த 2 சிக்ஸ், ஒரு பவுண்டரி, அந்த ஒரு 17 ரன்கள் இந்தியாவோட வின்னிங்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ் இருந்துச்சு. என்னதான் 200க்கு மேலே இந்தியா டோட்டல் அடிச்சிருந்தாலும் ஃபினிஷிங்கில் தினேஷ் கார்த்திக் அடித்த அந்த ஒரு 17 ரன் எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றது அந்த ஒரு ஃபினிஷிங் டைமில் தான் தெரியும். ஸோ கடைசியாக 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பக்கம் 237 ரன்கள். அப்பா ஹிமாலய ஸ்கோர். இந்தியா இன்றைக்கி 100 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. சவுத் ஆஃப்ரிக்கா சும்மா இல்லை, சும்மா திணற விட்டாங்க இந்தியாவை. இவ்வளோ ரன் அடிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்னப்பா மேட்ச் அப்படின்னு சொல்லி டிவியை ஆஃப் பண்ணிட்டு போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்திருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் 1st ஓவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெய்டன் ஓவராக போச்சு. ஸோ பவுமா சூப்பராக ப்ளே பண்ணல, ரொம்பவே பெஸ்ட்டாக 2 மேட்சில் டக் அவுட்டில் விக்கெட் இழந்து போயிருக்காரு. ஒரு கேப்டனாக இப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பலருமே டிசப்பாயின் ஆனாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீகாக் நல்ல ஒரு ப்ளே கொடுத்தாரு. நம்பர் 3 பிளேயருமே டக் அவுட், ஆடம் மெக்ரம் மற்றும் டீகாக் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், 2 விக்கெட் இழந்ததுக்கப்புறமே சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. ஓரளவுக்கு ரன் ரேட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணிட்டு போனாங்க. டீகாக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணாலும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ணார். ஆடம் மெக்ரமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு சூப்பரான நாக் ஆடி கொடுத்துருந்தாரு. பா சூப்பராக போதுப்பா மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேவிட் மில்லர் உள்ளே இறங்கினாருங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்தியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது டேவிட் மில்லர் வந்து சும்மா மிரல விட்டார். ஸோ இந்தியன் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ தீபக் சிஹாரோட ஸ்விங் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹர்ஷதீப் சிங் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போட்டார். அஸ்வினுமே 1st 3 ஓவர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்காக போட்டார், நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேவிட் மில்லர் அப்படின்ற ஒரு சூறாவளி வந்ததுக்கப்புறமேட்டு இந்தியன் பவுலர்ஸால் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியலை. மனுஷன் என்னமா ஒரு அக்ரஸிவாக ப்ளே பண்ணார். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாக் ப்ளே பண்ணிட்டாருங்க. ஸோ இந்தியாவுக்கு கடைசி நேரத்தில் அச்சுறுத்தலை கொடுக்குற அளவுக்கு மனுஷன் ஒரு மிகப்பெரிய பயத்தை காட்டாருன்னா நம்புவீங்களா? எஸ், ஒரு நோபால் போட்டு மனுஷன் கண்டினியூஸாக 6 அடித்து வின் பண்ணி கொடுத்துருவாரோ அப்படின்ற பதட்டம்லாம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு நாக் ப்ளே பண்ணி ரோஹித் சர்மா வெற்றியை சந்தோஷமாக கொண்டாட முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகம் சுளிக்க வச்சுட்டாரு. டேவிட் மில்லர் செஞ்சுரி போட்டிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுல் 49ல் ஒரு 6 அடித்து 50 அடிப்பார். ஸோ டேவிட் மில்லர் கெத்தா 99லேயே ஒரு 6 அடித்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சுரி அடிப்பார். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்லாம் அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ டேவிட் மில்லர் ஹேட்ஸ் ஆஃப் விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு தலை வணங்கினாங்க. ஒரு சேசிங் டோட்டல் 230க்கு மேலே அடிக்கணும், அந்த ஒரு டோட்டலே மனுஷன் சேஸ் பண்ணி பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பலருமே வந்து அவருக்கான மரியாதையை கொடுத்தாங்க, ஹேட்ஸ் ஆஃப்மே பண்ணாங்க. ஸோ நம்மளுமே டேவிட் மில்லருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃபை கொடுத்தே ஆகணும். 225 ஸ்ட்ரைக் ரேட்டில் 7 மேசிவான 6, 8 பவுண்ட்ரிஸ், 106 ரன்கள் அடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே நாட் அவுட் அப்படின்றபோது எந்தளவுக்கு இந்தியாவுக்கு பயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத பாருங்கள். முக்கியமாக லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 சிக்ஸ் அடிச்சுட்டா போதும், மேட்சை ட்ரா பண்ணிடலாம், சூப்பர் ஓவர் அப்படின்லாம் வந்து சம த்ரில்லராக போச்சு மேட்ச்சு. பட் ஒரு வழியாக அது எதுவும் நடக்கலை. பட் இருந்தாலுமே வந்து டீகாக் ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால அது நடக்கலை. அதை தொடர்ந்து டேவிட் மில்லர் அந்த பக்கம் போயிட்டு 2-3 சிக்ஸ் அடித்து ஃபினிஷிங்லேயுமே ஒரு பயத்தை காட்டுவார். தயவு செஞ்சு நோ பால் போட்டுறது அக்செப்ட் பட்டேல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஞ்சினாங்க. பட் இருந்தாலும் இந்தியா 16 ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா செம்மையாக டஃப் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த 16 ரன்கள் தினேஷ் கார்த்திக் அந்த ஒரு லாஸ்ட் ஓவரில் அடித்த அந்த 17 ரன்கள் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது இப்போ பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். விராட் கோலியுமே ரொம்பவுமே பெருந்தன்மையாக எனக்கு டீம் தான் முக்கியம், ரன்ஸ் தான் முக்கியம், நீ போய் அடி அப்படின்னு சொல்லி தினேஷ் கார்த்திகை சொல்லுவார். நான் 50 அடிக்கிறது ரெக்கார்டெல்லாம் இங்கே கவலையே கிடையாது, டீமுக்கு ரன் முக்கியம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி நினச்சதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். தினேஷ் கார்த்திக் ரபாடா வேர்ல்ட் கிளாஸ் பவுலராக இருந்தாலுமே டெத் ஓவர்ஸ்லாம் தார்மாராக போடுவார், யாக்கர்ஸ் வைட் யாக்கர்ஸ்லாம் போடுவார். பட் அதையெல்லாமே வந்து டிஃபீட் பண்ணி தினேஷ் கார்த்திக் 2 சிக்ஸஸ் பவுண்டரிஸ்லாம் அடித்ததுக்கும் தினேஷ் கார்த்திக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி. பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவுலிங்கில் வீக் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஹோப் இந்தியா வந்து பும்ரா இல்லாமல் கொஞ்சம் திணறாங்க, பும்ரா இல்லாமல் இனி யாரை வச்சு போகிறாங்க அப்படின்ற கேள்விக்குறிகளும் போயிட்டுருக்கு. டெத் ஓவர்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இந்தியா கிட்டே இருக்குது. ஹோப் ஷமியா தீபக் சஹாரா டீமில் யாரை எடுக்கிறது அப்படின்ற குழப்பம் இருக்குது. ஏற்கனவே புவனேஸ்வர் குமார் இருக்கிற காரணத்தினால தீபக் சஹாரை எடுத்தால் அந்தளவுக்கு சூட் ஆகுமான்னு தெரில. ஷமியுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஒரு சில காலங்களில் இருந்திருக்காரு, பார்ப்போம். பும்ரா இன்னும் போகலை, இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்தியன் சைடில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹோப் ஏதாவது ஒரு சில நாட்களில் ஃபைனல் முடிவுகள் வந்தே ஆகணும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம். பட் நிச்சயமாக இன்றைக்கி டிகே, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ்,
அண்ட் டேவிட் மில்லரோட நாக்கை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும். ஸோ யாரோட நாக் எந்தளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஸோ ஃபினிஷிங்கில் அந்த விராட் கோலி விட்டு கொடுத்த அந்த ஒரு மூமெண்ட், சிங்கிள்லாம் எனக்கு வேணா நீ அடிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும், தினேஷ் கார்த்திக் ரபாடாவாக இருந்தானே யாராக இருந்தானே அப்படின்னு சொல்லி ஃபினிஷிங் ஓவரில் ஒரு குரூஷியலான அந்த ஒரு 17 ரன்கள், 220 அடித்தும் 17 ரன்கள் எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றது இந்த ஒரு மேட்சில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.